ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சேமியா கேசரி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நெய் வேணான்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 250 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 பாக்கெட் தான் செய்ய போகிறேன். அதனால் நான் 250 ml யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல் பேக்கெட் யூஸ் பண்ணணும், 500 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்ச் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் நம்ம இப்போ சேமியா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உடையாமல் கொஞ்சம் பார்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கிண்ண வேண்டாம். மூடி வச்சு ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், சேமியா குக் ஆகிடுச்சு. இதில் இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 100 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணேன். நீங்கள் இன்னும் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸில் இது நல்லாவே குக் ஆகிடுச்சு. பாருங்கள், ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு கேசரி தான் இந்த ரெசிபி. உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.